إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله وحبيبه وخليله صلى الله عليه وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين صدق الله العظيم وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام எல்லாம் புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து நீதமான முறையில் பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் இன்னும் அன்னலாரின் சுன்னத்தை பின்பற்றி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற முஸ்லீம்கள் முஃமீன்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து அன் விலக்கிய விடயங்களை விற்றும் முற்றிலும் தவிர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழும்படி தக்வாவுடனும் இமாமுக்கும் அமீருக்கும் இத்தாஅத் செய்து அடிபணிந்து வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீஹத்தும் நசீஹத்தும் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஜபுடைய மாதத்தில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்திலிருந்தே ரமலானுக்குரிய தயாரிப்புக்கு உம்மத்தை வல்லடத்திக் கொண்டிருந்தார்கள், ஆர்வப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஹதீஸில் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு துஆ தான், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்திலையும் ஷஅபானுடைய மாதத்திலையும் பரக்கத் செய்வாயாக, ரமலான எத்த வைப்பாயாக. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததாக சில ஹதீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலையும் மனிதர்களை, இந்த உம்மத்தினரை ஆன்மீக ரீதியான தயாரிப்புக்காக வேண்டி, பயிற்சிக்காக வேண்டி ஈடுபடுத்திக் கொண்டே இருந்தார். நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், மௌத்தாகும் வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிலைமைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்கள் எல்லா முஸ்லீம்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள் தான், ஆஹ்ராவில் நாம் அனைவரும் வெற்றி பெற வேண்டும். ஆஹ்ராவில் மௌத்துக்கு பின்னால வாழ்க்கையில் நாம் அனைவரும் அல்லாஹ் விரும்பக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைக்க வேண்டும். ஒன்று அஸ்ஹாபுல் யமீன், அந்த வலதுபுற பக்கில் வலதுபுற மக்கம் அந்த கூட்டத்தில் அல்லது முந்தியவர்களில் நல்ல அமல்களில் முந்தியவர்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆத்மீக ரீதியான அதே போல் ஆன்மீக ரீதியான
முன்னேற்றத்துக்குரிய அந்த பயிற்சிக்குரிய ஒரு காலம் தான் இந்த ரமலானுடைய காலமாக இருக்கு. அதுக்குரிய தயாரிப்பு நாம் ஒவ்வொருத்தரும் அதுக்கு முன்னாலே இருந்தே அதுக்காக வேண்டி நாம் தயாராக வேண்டும், அதில் நாம் ஈடுபடுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாவின் நல்லடியார்களே, உலகத்தில் நாம் இந்த உலக அடிப்படையில் தேவை அடிப்படையான தேவையை நாம் உணர்ந்திருக்கிறோம். உணவு, வீடு, ஆடை, குடும்பம், பணம் என்ற அடிப்படையில் இந்த தேவையை நாம் உணர்ந்திருக்கிறோம். அதனால் இந்த தேவையை ஹலாலான முறையில் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொருத்தரும் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதுவும் தீனில் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம், நாம் முயற்சி செய்யத்தான் வேண்டும். இந்த தேவையை உணர்ந்த காரணத்தினால் ஒரு நோயாளி நோயையும் வருத்தத்தையும் உணர்ந்தவுடன் அந்த நோயால் நான் மறந்தெடுக்கணும், இதுக்கு ஏதாவது நான் செய்யணும் என்று உணர்ந்து அதுக்கு பின்னால அதுக்கு தேவையான முயற்சிகளை செய்யறத போல இந்த உலகத்துடைய இந்த உலக வாழ்க்கையில எங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகளை நாம் உணர்ந்திருக்கிறோம். அதனால் அந்த முயற்சியில் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதை அதிகமான காலங்களில் அதிகமான நேரங்களில் அதுக்கு ஒரு அழைப்போ தாவத்தோ வற்புறுத்தலோ அல்லது அதுக்காக வேண்டிய தயாரிப்புகள் மிகவும் குறைவாக. அன்புக்குரிய சகோதரர்கள் எல்லாமே நல்லடியார்களே, அது ஒரு சின்ன ஒரு உதாரணத்தின் மூலமாக அதை எங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். நாம் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலையில் 7:30 to 8 ஆபீஸுக்கு போகணும் என்றது மனைவிக்கு நல்லா தெரியும். அவ அந்த விடயத்தில் ஆபீஸுக்கு அதே போல தொழிலுக்கு கடைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அந்த விடயத்தில் எந்த ஒரு உதாசீனமும் செய்ய மாட்டான். மிகவும் கவனத்துடன் இருப்பா, நேரத்தோட எழுப்பாட்டுவா, அதை அனுப்பி வைத்துருவா. என்ன நிலைமை இருந்தாலும் சரி ஆபீஸுக்கு தொழிலுக்கு அனுப்பி வைக்கிற விடயத்தில் அவ கண்ணு கருத்துமா இருப்பா. அம்மா அந்த பெண்ணுக்கு ரஹ்மத் செய்யணும், அந்த விடயத்தில் அவ ஈடுபட்டு கொண்டிருக்க. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்கள், அதே நேரத்தில் அந்த பெண் அல்லது அந்த குடும்பம் அந்த கணவன் மனைவி அஜிர் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை அதனால் நமக்கு இந்த உலகத்திலையும் ஆகராலையும் பெறக்கூடிய லாபத்தை அதனால் நமக்கு பெறக்கூடிய நஷ்டத்தை அதை செய்யாட்டி எங்களுக்கு வரக்கூடிய நஷ்டத்தை உணராத காரணத்தினால் மிகவும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள் அந்த பஜருடைய துணைக்காக வேண்டி சாமாட்டி கஷ்டப்பட்டு எழுப்பாட்டி மச்சிலுக்கு அனுப்பக்கூடிய குடும்பங்கள் மிகவும் குறைவாக தான் இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாவின் நல்லடியார்களே, இதை யாரையும் குறை சொல்லவோ இத ஒரு ஞாபகத்துக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதன் காரணம் என்ன, அந்த தேவையை அதனுடைய தேவையை அதனுடைய முக்கியத்துவத்தை உணராத காரணத்தினால் உணராத காரணத்தினால் அதுக்காக வேண்டி முயற்சி செய்யறது, அதுக்காக வேண்டி கஷ்டப்படுறது, அதுக்காக வேண்டி தியாகம் செய்யறது ஒரு கஷ்டமாக இருக்குது. அது மிகவும் ஒரு லேசான வேலையாக அல்ல. ஆனா சகோதரர்களை அல்லாவின் நல்லதாகவே ரபுலிஜத் அல்லா சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை ரெண்டு பகுதி, ஒரு மனிதனுடைய உடல் அல்லது மனிதன் என்று சொல்ல நேரத்தில் ரெண்டு கம்போனன்ட் இருக்குது. அதான் மனிதனுடைய உடல், மனிதனுடைய உடல் அது அவனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், காய் கால்கள் முகம் உடல் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடும். அதே போல மனிதனுடைய இன்னொரு மிக முக்கியமான பகுதி இருக்குது, யாருமே அதை கவனிக்கிற விடயத்தில் நாங்கள் எல்லோரும் மிகவும் குறப்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இந்த உலகத்தில் மக்கள் படித்திருக்கிறார்கள், படித்தொரு யுகத்தில் இருக்கிறோம், மிகவும் முன்னேற்றத்தில் உலக அடிப்படையில் தொழில்நுட்ப அடிப்படையில் முன்னேறக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆனா அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களுடைய செயல்பாடுகள் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கு. காரணம், இந்த உடலுடைய தேவைய மனிதனுடைய உடலுடைய தேவைய இந்த உலகத்துடைய தேவையை உணர்ந்து அதுக்காக வேண்டி முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கிறார்கள், அதை முன்னேற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய ஃபெசிலிட்டிய மனிதனுடைய உடல் ராகத்தாக இருக்கணும் என்ற அடிப்படையில் எவ்வளவு சயின்ஸ் அன்று ஒரு 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 பயோ சயின்ஸ் இன்ஜினியர் உண்ட, அவரை நான் சந்திச்ச நேரத்தில் அவர் சொல்றாரு, என்ன வேல் என்னண்டா, என் கம்பெனில என்ன வேல் என்னண்டா, ஒரு ஆடையை நான் டிசைன் பண்ணுவோம், என்ன வேல் ஆடையை டிசைன் பண்றது, மனிதனுக்கு ஒரு ஆடையை டிசைன் பண்றது, அந்த ஆடை அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்,
கொடுக்கிற நேரத்திலையும் கஷ்டமாக இருக்கக்கூடாது, அந்த ஆடையை கழற்ற நேரத்திலையும் கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு அடிப்படையில அதுக்குரிய வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து அதுக்கு தொகுதுவான ஒரு டிசைன் பண்றதான் வேண்டவே இல்லை. அதுக்கு பெரிய சம்பளம் கொடுக்கப்படும். அன்பான சகோதரர்களே, எல்லா துறையிலையும் மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். எல்லா துறையிலையும் மனிதன் கம்ஃபர்டபிளாக மிகவும் கஷ்டம் இல்லாம இலகுவான முறையில வாழணும் என்ற அடிப்படையில் உலகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்களை செலவழித்து முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பணம் மாத்திரமல்ல, மனித வளங்கள், ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளங்கள், மனிதர்களுடைய புத்திகள், மனிதர்களுடைய நேரங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டு அதில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். உலகம் மிக வேகமாக போயிட்டுக் கொண்டிருக்குது. எல்லாமே எலக்ட்ரானிக்காக இருக்குது, எல்லாமே மொபைலாக இருக்குது, எல்லாமே என்னை நெட்வொர்க்கிங்காக இருக்குது. ஒரு இடத்திலிருந்து பல கம்பெனிகளை என்னை மேனேஜ் பண்ண முகாமைத்துவப்படுத்த முடியுமான ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அவனுடைய அடிப்படை தேசிக், அவனுடைய அடிப்படை கடமை, நான் ஒரு மனிதன், நான் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன், நான் ஒரு முஸ்லிம் என்ற விடயத்தை மறந்து, அடிப்படையை மறந்து அவன் மனித குணத்திலிருந்தும் தூரமாக வாழ்ந்து கொண்டிருக்கான். அதுக்குரிய காரணம் என்னன்னா, மனிதனுடைய இன்னொரு மிக முக்கியமான பகுதியை நாம் மறந்திருக்கிறோம். அதுதான் மனிதனுடைய ரூ சோல் ஆத்மீகன்னு சொல்லப்படும். அன்பு சகோதரர்களே, எல்லாவின் நல்லடியார்களே, உடல் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்குது, எல்லாமே சீராக இருக்குது, ஆனா ரூஹு நாங்க சொல்லுவோம் மையத்திற்கு எந்த ஒரு மருத்துவருக்கும் அவருக்கு ரூஹ திருப்பி கொடுக்க முடியாது. ரூ இருக்கக்கூடிய உடல்ல அந்த உடலுடைய பாச்சல் ஒழுங்காக பங்கன் செய்ய, அதை வழிநடத்த, அதை பங்கன் ஆகிறதுக்கு முயற்சியை மருத்துவருக்கு செய்யலாம். ரூ இருக்கக்கூடிய உடல்ல, ஆனா ரூ இல்லாத உடல்ல அவருக்கு எதையும் செய்ய முடியாது. அன்பு சகோதரர்களை, எல்லாவின் நன்மதியார்களே, அதே நேரத்தில் ரூ மாத்திரம் இருக்குது, உடல் இல்ல, அந்த நேரத்தில் அந்த மனிதன் நாம் கூப்பிடுறோம் இல்ல. இந்த ரெண்டு பகுதியை சேர்ந்துதான் ஒரு மனிதனாக இருக்கு. எப்படி இந்த உடலுக்கு நாம் இந்த உடலுடைய தேவைகளை, இந்த உடலை கவனிக்கணும், அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் என்றது எவ்வளவு முக்கியமோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் ஹதீஸ் சொன்னாங்க. வலி பதனிக்க ஹக், வலி ஜௌஜிக்க ஹக், என்ன சொன்னாங்க, உங்களோட உடலுக்கும் ஒரு ஹக் இருக்குது, உடலுக்கும் ஆரோக்கியம், உடலுக்கும் நீங்க ஒரு பிரேக் ஒன்று கொடுக்கணும், உடலுக்கும் ஒரு ரெஸ்ட் ஒன்று கொடுக்கணும், அதே போல உங்களோட குடும்பத்துக்கும் உங்களோட மனைவிக்கும் ஒரு ஹக் இருக்குது, இது அனைத்தையும் கவனிக்கணும் என்றது இஸ்லாம் சொன்னது. இஸ்லாம் அதை வலியுறுத்தி இருக்குது. ஆனா அன்பு சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, எங்களுடைய இந்த ஆத்மீக, இந்த ரூஹுடைய, இந்த உள்ளத்துடைய இதனுடைய தேவை, இதையும் நாம் வலுத்த வேண்டும், இதையும் நாம் கவனிக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, அதை நாம் கவனிக்காம அதை புறக்கணித்து உங்களுடைய உடலுடைய இந்த உலகத்துடைய தேவையை மாத்திரம் கவனித்து வாழும் போது மனிதன் மிருகமாக வாழ்வான். அவனுடைய உடலுடைய தேவைக்காக வேண்டி சொந்த குடும்பத்தை தகைக்கக்கூடியவனாக இருப்பான், மனிதர்களை கொலை செய்ய வருவான். காரணம் என்ன? என்னுடைய தேவை, அதனால் மற்றவருடைய தேவைக்கு எந்தவித முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். அவருடைய அந்த அந்த ஆத்மீக ரீதியில விலகீனம் அடைஞ்சிருக்குது, நோய்வாய்ப்பட்டிருக்குது. அன்பு சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, அதனால் அவர் மனித ரூபத்தில் ஒரு மிருகமாக வாழ்ந்து கொண்டிருப்பார். அன்பு சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, இந்த உடல் இருக்குது, இந்த உலகத்துல பூமியில இருக்கக்கூடிய வஸ்துகளை கொண்டு இந்த உடல் நிம்மதி அடையும். உணவு, நல்ல இடங்கள், நல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள், இதை கொண்டு இந்த உடலுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆனா அன்பு சகோதரத்திலே, எல்லாரும் நல்லடியாரே, இந்த நஷ்ட இருக்குதே, இந்த ரோ இருக்குதே, இது ஒரு காலமும் உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துகளை கொண்டு நிம்மதி அடையாது, நிம்மதி அடையாது. அது நிம்மதி அடையும் அல்லாஹ்வுடைய திக்ரில் மாத்திரம், அல்லாஹ்வுடைய திக்ரில் மாத்திரம் தான் அந்த ரோஹுக்கு நிம்மதி இருக்குது. அதே போல் அல்லாஹிடத்திலிருந்தும் இறக்கப்பட்ட வஹியுடைய அந்த ஆன்மீக அந்த அமல்கள் தான் அந்த திக்ர் என்ன செய்யும், அந்த உள்ளம் என்ன செய்யும், அமைதி அடையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தெளிவாக சொல்லிருக்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலமாக தான் இந்த உள்ளம் அமைதி அடையும், இத்மினான் அடையும். அன்பு சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, இந்த உள்ளத்தை வழிநடத்த, இதை எங்களையே எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலாண்டா, எங்களை நஷ்டங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண இல்லாண்டா, மூமின்களுடைய பல தன்மைகள் தான் இந்த நஷ்டம்,
இந்த ஆத்மீய இந்த ரூஹ அதை கண்ட்ரோல் பண்றது. அன்பு சகோதரர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல் காதிமீன லகைர் வல் ஆஃபீன் அனின் நார், இந்த தன்மைகள் நல்ல குணங்கள் அனைத்தும் வாரது ஒரு மனிதனுடைய உடல் அடிப்படையாக வைத்தல்ல. அவர் வெள்ளை ஆளாக இருக்கிறாரு, வெள்ள சுற்றி அவருடைய குணம் நல்லா இருக்கும். சார் கருத்தவராக இருக்கிறாரு, அதனால கருப்பு என்ற குணம் மோசமாக இருக்கும். சார் ஒசரமாக இருக்கிறாரு, அதனால இவர் ஒசரம் இவர் ஆடம்பரமாக இருப்பாரு. இவர் கட்டியாக இருக்கிறாரு, அதனால இவர் கட்ட இவர் தாழ்வாக இருப்பார் என்பது அவருடைய உடலுடைய வடிவமோ அவர் உடலுடைய நிலைமையை வைத்தல்ல, அவருடைய குணம் அவருடைய குணம் இருக்கிறே அவருடைய நஃப்சு உள்ளத்துடைய வடிவத்தை வைத்துதான், அவருடைய ரூஹுடைய வடிவத்தை வைத்துதான். அவர் வெள்ளையாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், பாக்கிறதுக்கு நல்ல வடிவமாக இருக்கலாம், ஆனா அவருடைய உள்ளம் அசிங்கமாக இருந்தால் அவருடைய செயல்பாடுகள் அசிங்கமாக இருக்கும், பேசுறது அசிங்கமாக இருக்கும், யாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள மாட்டார், புன்முறுவல் சிரிக்க மாட்டாரு, ஒரு கடுக்கடுமையாக இருப்பார், சத்தியானவராக இருப்பாரு, சத்தியானவராக இருப்பாரு, பாக்கிறதுக்கு அசிங்கமாக இருக்கும், ஆனா அவருடைய குணம் பேசினா அந்த வார்த்தை இன்பமாக இருக்கும், இனிமையாக இருக்கும், யாருடைய உள்ளத்தையும் நோவிக்க மாட்டார். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த உலகத்தில் மனிதனுடைய உடலை அலங்கரிப்பதற்காகவே அதை கவனிக்க வேண்டும் என்று காஸ்மெட்டிக்ஸ், அது ஒரு பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரியில் தான் இந்த காஸ்மெட்டிக்ஸ் சொல்றோம். அது எந்த அளவுக்கு அவருடைய சின்ன தோல் அழகாக இருக்கணும், அவருடைய இது அழகாக இருக்கணும், இடம் அழகாக இருக்கணும் என்ற அடிப்படையில் முயற்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய உள்ளத்தை அழகுபடுத்துவதற்கான முயற்சி தான் நபிமார்கள் செய்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு நபிமார்களும் அந்த மனிதர்களுடைய உள்ளத்தை பதப்படுத்துகிறார்கள். எவ்வளவு கடுமையான உள்ளம் உள்ளவர், எவ்வளவு கடுமையான உள்ளம் ஹிந்தா, எவ்வளவு கடுமையான ரிவேஞ்ச் வைராக்கியம் உள்ள ஒரு பெண் ஹிந்தா. அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாவத் இஸ்லாத்துடைய அழைப்பு இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால கடுமையான உள்ளமும் மிருதுவடைஞ்சது. வஹ்ஷிரதி அல்லாஹர்கள் கடுமையான உள்ளம் உள்ளவர், அந்த கடுமையான உள்ளமும் மிருதுவடைஞ்சு அன்பான சகோதரர்களே நல்ல குணங்களை வெளிப்படுத்தினார்கள், நல்ல அஹ்லாக்களை வெளிப்படுத்தினார்கள். அன்பு சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய இந்த நஃப்சு இந்த ஆத்மீயத்தை பதப்படுத்துறதுல அதுக்கு கால நேரம் கொடுக்கும், அதுக்கு முயற்சி செய்யணும், அதுக்கு பணம் செலவழிக்கும். ஏன், உடலுடைய ஆரோக்கியத்துக்காக வேண்டி, உடலுடைய நலத்துக்காக வேண்டி காலத்தை செலவழிக்கிறோம், பணத்தை செலவழிக்கிறோம், அறிவை செலவழிக்கிறோம், அனைத்தையும் செலவழிக்கிறோம். ஆனால் இந்த உள்ளம், இந்த உள்ளத்தை சீராக்க வேண்டும், இந்த ரூஹை சீராக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, இந்த ரூஹ்தான் அல்லாஹ் இடத்துல திரும்பி போகுது. இந்த உடல் மண்ணுக்கு சொந்தம், இந்த உடல் மண்ணுக்கு போயிட்டும் இந்த ரூஹ் அல்லாஹ் இடத்துல போய்போம். இந்த ரூஹ் தான் அல்லாஹ் இடத்தில் போற நேரத்தில் ராதியத்தன் மர்தியா, இந்த ரெண்டு நிலைமையில தான் எங்க ரூஹ் அல்லாஹ் போயிட்டு அடையணும். ஒன்று, இந்த ரூஹ் அல்லாஹ பொருந்தி கொண்ட நிலைமையில இந்த ரூஹ் அல்லாஹ் போயிட்டு அடையணும். இரண்டாவது, அல்லாஹ் இந்த ரூஹ் பொருந்திக் கொள்ளணும், அல்லாஹ் எங்களுடைய நஃப்ஸ அல்லாஹ் பொருந்திக் கொள்ளணும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரூ இந்த ஆத்மீக ரீதியான விக்ர் சொலுக இபாதத் அதே போல குர்ஆன் திலாவத் இந்த விடயங்கள் தான் இது அமைதி அடையும், இந்த விடயங்கள்ல தான் இது பரிசுத்தம் அடையும், அதில் தான் எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழலாம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை நோக்கம் இந்த உலகத்தில் எங்களுடைய உள்ளத்தை சீராக்கி சிறந்தவர்களாக நாம் வாழவும், சிறந்த ஒரு குடும்பத்தை நாம் அமைக்கணும், சிறந்த ஒரு சமூகத்தை நாம் அமைக்கணும். இது அனைத்தும் எங்களிடத்திலிருந்தும் ஆரம்பிக்கப்படும். முதலாவது, எங்கட நஷ்ட நாங்க பரிசுத்தப்படுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பின நோக்கத்தை சொல்லும் போது தாவத்தை சொல்றார்கள், மக்களை அல்லாஹின் பக்கம் அழைப்பது. இரண்டாவது சொல்றார்கள், மக்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக, மக்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி, அவங்களோட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி, ஆன்மீக ரீதிய சுத்தமான நல்ல குணமுள்ள நற்குணமுள்ள ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை அனுப்பி வைத்திருக்கார். மூணாவது காரணம், அறிவுள்ள நல்ல அறிவுள்ள சிந்திக்கக்கூடிய ஒரு சமூகத்தை, அல்லிமுஹுமுல் கிதாப் வல் ஹிக்மா, தீனுடைய வஹியுடைய அறிவு, அதே போல ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய நுணுக்க அறிவு, அது ஹதீஸ் பிராக்டிக்கல் நாலேஜ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செயல் ரீதியான அறிவும் வஹியுடைய அறிவு, இந்த ரெண்டையும்
உம்மத்தை உம்மத்துக்கு கொடுப்பதற்காக வேண்டிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டிருந்தான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மை முதலாவது அதே அந்த தாவத்தை இஸ்லாமிய தாவத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் அனைவரும் இஸ்லாத்துக்குள் வந்திருக்கிறோம். இதில் எந்தவித சந்தேகமும் இல்ல. நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம், ஷஹாதத் கலிமா நுழைந்திருக்கிறோம், அல்லாஹ் ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தின ரெண்டு விடயத்துல நாம் புறப்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறோம். முதலாவது என ஆத்மீக ரீதியான பரிசுத்தம், அதுக்கு நாம் நேரம் கொடுக்கறது இல்ல. இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் அதற்காக வேண்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தை நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு தடவை பிசிக்கலி பிராக்டிக்கலாக உண்மைக்கு இஸ்லாம் ஆத்மீக ரீதியாக பரிசுத்தப்படுத்துறது வேற, பிசிக்கலி வந்து ஆபரேட் பண்ணி உள்ளத்தை கழிச்சு எடுத்து அதை சுத்தப்படுத்தி அது உள்ளத்துல போட்டாங்க ரெண்டு தடவை. முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறு பிரார்த்தனை, சிறு காலத்துல ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹாவோட இருக்கிற நேரத்துல இந்த விடயம் நடந்தது. அதே போல இரண்டாவது மிஅராஜுடைய பயணத்துக்கு முன்னால மிஅராஜுடைய தயாரிப்பு, அந்த பயணம் ரஜபுடைய மாதத்தில் நடந்ததாக பல ரிவாயத்தில் இருக்குது. ரஜபுடைய மாதத்தில் தான் மிஅராஜுடைய பயணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததாக பல ரிவாயத்தில் இருக்குது. அந்த மிஅராஜுடைய பயணத்துக்கு முன்னால உள்ளத்தை எடுத்து அதை பரிசுத்தப்படுத்தி உள்ள திரும்பவும் அதை போட. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உள்ளமே பரிசுத்தப்படுத்தப்பட்டதாக இருந்தது. ஆனா அன்பா சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்கள் கூட ரமலானுடைய மாதத்தில் எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டுட்டு எல்லா விடயங்களையும் புறக்கணித்துட்டு அவங்க எதுக்காக இருப்பாங்க, எதுக்காக வேண்டி தம்முடைய நஃப்ஸுக்கு, எங்களை நஃப்ஸுக்கு நேரம் கொடுக்கணும். எங்களுக்கு நாங்க நேரம் கொடுக்கிறோம் இல்ல, எங்களுக்கும் எங்க அல்லாவுக்கு மத்தியில எங்கட ரூமுக்கு நாங்க நேரம் கொடுக்கிறோம் இல்ல, எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கிறோம். மனைவிக்கு நேரம் கொடுக்கிறோம், கடைக்கு நேரம் கொடுக்கிறோம், எல்லாத்துக்குமே எங்க சோசியல் கண்ட்ரிபியூஷனுக்கு நேரம் கொடுக்கிறோம், எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கிறோம். நீங்க கொஞ்சம் யோசிங்க, இப்ப நான் கடைசியாக எனக்கு நேரம் கொடுத்தேன் அப்படின்னு என்ன? நீங்க உட்கார்ந்து உங்களோட நிலைமைய, உங்களோட ஆத்மீக நிலைமைய, உங்களோட இபாதத்துடைய நிலைமைய, உங்களோட இல்முடைய நிலைமைய, உங்களோட ரிக்ருடைய நிலைமைய எப்ப நீங்க தனியாக சிந்திச்சீங்க? அன்பு சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட வாழ்க்கை மௌத்தாகும் வரைக்கும் வாழும் காலமெல்லாம் விடாம செஞ்ச ஒரு மிக முக்கியமான ஒரு சுன்னத்தான் அந்த இஃதிகாஃபுடைய சுன்னத். இஃதிகாஃபுடைய சுன்னத் சிலர் யோசிக்கிறதாக இருக்கும், ஏன் அதற்க ரமலான் மாதத்துல பேச வேண்டியத இப்ப பேசுறாரு, ரமலான் மாதத்துல பேச வேண்டியத இப்ப பேசுறாரு? அன்பு சகோதரர்களே, எல்லாரும் நல்லதாக சில மக்களுக்கு எல்லாம் அருள் புரிந்திருக்கிறான், சிலருக்கு எல்லாம் ரஹ்மத் செய்திருக்கிறான். பேஸ்புக்ல, இன்டர்நெட்ல, அதே போல எல்லா இடத்திலையும் இமெயில்கள் சர்க்குலேட் பண்ணப்படுது. வெளிநாடுகள்ல, மிக நாட்கள் இல்ல, என்ன ஐதிகாப்புக்கு, ஐதிகாப்புக்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்க, இப்பயே தயாராகிறாங்க, போடுறாங்க இந்த ஷேஃப் இந்த வருடம் மஸ்ஜிதுல் அக்ஸால இத்திகாப் செய்யறாரு, அவரோட இத்திகாப் செய்ய வேண்டியவங்க இப்பயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கடைசி 10, முதலாவது 10, இரண்டாவது 10, மூணாவது 10. அன்பு சகோதரர்களே, நேற்று இரவு நான் அங்களுக்கு என்னுடைய நண்பருக்காக வேண்டி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை எடுக்க நான் போன நேரத்தில் அங்களுக்கு எழுதப்பட்டிருக்குது, ஹவுஸ்ஃபுல், எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்றாங்க, இந்த வருஷம் உங்களுக்கு தேங்க்ஸ். அன்பு சகோதரர்களே, எல்லாரையும் நல்லடியாக்களே, பிஸியான உலகத்தில் இருக்கிறாங்க, பிசினஸ் என்றது அவங்களோட நேரம் என்றது, டைம் என்றது, நேரம் என்றது, பணம் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க இந்த ஆத்மீகத்துக்கு, இந்த உள்ளத்துக்கு, இந்த நஸ்ஸுக்கு, இந்த ரூஹுக்கு மருந்து செய்யணும், அதை நாம் பதப்படுத்தணும், அதை விளங்கினாங்க. அன்பு சகோதரர்களே, முயற்சிகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அதுக்கு ஈடுபாடு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸால அதுக்கும் கேம்பெயின் நடந்து கொண்டிருக்குது, தாவத் நடந்து கொண்டிருக்குது, அதுவும் ஹவுஸ்ஃபுல். சரி, மஸ்ஜிதுல் நபவி எடுத்து பார்த்தா அன்பு சகோதரர்களே, அதுவும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. மஸ்ஜிதுல் ஹராம் மக்கால கொஞ்சம் இடம் இருக்குது, மக்கால கொஞ்சம் இடம் இருக்குது பேசி காப்பதற்காக. அன்பு சகோதரர்களே, எல்லாவின் நல்லடியார்களே, ஏன் சீரத்தை சிறந்த முறையில செய்ய ஆரம்பிக்கிறோம், சிறந்த முறையில செய்யணும். எங்கட ஊர்ல இருக்கக்கூடிய மஸ்ஜிதரை இத்திகாம் செய்யும், மேலும்
ஆனா அன்பு சகோதரர்களே, நாங்க எங்கட குடும்பத்துடைய எங்கட மகளுடைய ஒரு கல்யாணத்தை எடுக்கிறதாக இருந்தா அது நாங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹால்ல எடுக்க பார்க்க மாட்டோம். அது எடுக்கிறதாக இருந்தாலும் ஊர்லயும் ஒரு சிறந்த ஒரு ஹால்ல, அதுவும் இல்ல கொழும்புக்கு போயிட்டு ஒரு ஃபைவ் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இடத்துலதான் செய்ய பார்ப்போம். இந்த உலக அடிப்படை தேவைகளை நாங்க ஃபைவ் ஸ்டார்ல முடிக்கணும், நல்ல திறமாக செய்யணும், நல்ல அமைப்புல செய்யணும் என்று விரும்புகிறோம். ஆனா இந்த ஆத்மீக இந்த தீன் ரீதியான தேவைய அத பைசா இல்ல, அது ஒன் ஸ்டால முடிச்சாலும் போதும், வந்து கொண்டா போதும், அது மட்டும் செஞ்சா போதும். அன்பு சகோதரர்களே, அல்லாவின் நல்லதாக்களே, அதனால் நாங்க பேசிக்க மாத்திரம் செஞ்சு பேசிக்ல இருந்து வெளியே வந்திருக்கிறோம். அந்த தேவையை அடிப்படையை மாத்திரம் செஞ்சு அடிப்படையில இருந்து வெளியே வந்திருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாவின் நல்லதாகலே, நாம் ஒவ்வொருத்தரும் இதுக்காக விட்ட இந்த நஷ்டருக்குவே இதுக்கு நேரம் கொடுக்கணும், அல்லாஹோட தொடர்பாகணும், அல்லாஹோட தொடர்பாகணும். அந்த நேரத்தில் அந்த இன்பம் ஒரு அமைதி அடையும். இந்த உலகத்திலே எந்த ஒரு பிரச்சனையும் பிரச்சனையாக இருக்காது. ஏன் உலகத்திலே பிரச்சனைக்கான மக்கள் பல தற்கொலை செய்கிறார்கள், மக்கள் பல பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிற நேரத்தில் பல பிரச்சனைகளை இன்னும் பிரச்சனைகள் மாற்றப்பட்டார்கள். ஏன் உள்ளம் அமைதி அடைந்தில்ல, உள்ளம் அமைதி அடைந்தில்ல, உள்ளம் தடமாற்றிருக்குது. அன்பு சகோதரர்களே, நபிமார்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு அமைதியாக இருந்தாங்க. ஏன் ஈமான கொண்டு உள்ளம் நிறைஞ்சிருந்தது, அவங்க அமைதியாக இருந்தாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட நோய் எவ்வளவு பயங்கரமான ஒரு நோய், யாரும் இந்த உலகத்தில் அவருடைய நோயை போட்டு யாருமே சோதிக்கப்படல. மிகவும் பயங்கரமான நோய், ஊர்ல வைக்க முடியாது, அவரை வெளியே போயிட்டு வீசினாங்க. அன்பு சகோதரர்களே, அந்த நேரத்திலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அமைதியாக இருக்கிறாங்க, நிம்மதியாக இருக்கிறாங்க. இப்போ மனைவி கேட்கிறாங்க, அல்லாஹ் இடத்துல நீங்க துவா செய்யுங்களே, உங்களோட துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள்வானே, நீங்க ஒரு நபிதானே. அவங்க சொல்றாங்க, எனக்கு வெட்கமா எந்த அளவுக்கு அல்லாஹுடைய முடிவுகளை பொருந்தி கொண்ட ஒரு உள்ளம் என்று பாருங்க, எந்த அளவுக்கு அல்லாஹுடைய டிசிஷன்களை புரிந்து கொண்டு உள்ளத்தை பாருங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு 70 வருஷம் ஒரு நல்ல உடல் ஆரோக்கியமான, நல்ல சுறுசுறுப்பான ஒரு ஆரோக்கியமான காலத்தை தந்தான், 7 வருஷம் தானே நான் கஷ்டப்படுறேன், ஏனப்பா நான் பொறுமையாக இருக்க கூடாது. அல்லாஹு அக்பர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் ஏன், அது எதுவும் இல்ல, அந்த உள்ளம் அமைதி அடைஞ்சிருக்குது, அந்த உள்ளம் ராபியத்தம் மர்தியா, அல்லாஹ்வை பொறுந்து கொண்டிருக்குது, அல்லாஹ் அந்த உள்ளத்தை பொறுந்து கொண்டிருக்குது. அன்பு சகோதரர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்பு மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இழக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டம் இறக்குறாங்க. சொந்த பிள்ளைகள், அவங்களோட சொந்த பிள்ளைகள் தான் இதை செஞ்சாங்க, இன்னைக்கே தெரியும் இவங்க தான் செஞ்சாங்க. வந்து சொன்ன நேரத்தில் சொன்னாங்க, நான் அழகான பொறுமை, இதுல வேற எதுவும் செய்ய முடியாது, சில விடயம் இருக்குது, எங்களுக்கு வேற எதுவும் செய்யலா, பொறுமையோட இருக்கணும், நீங்க சொல்லக்கூடிய விடயத்துக்கு அல்லாஹ் பொறுப்பு, நீங்க எதை வர்ணிக்கிறீங்களோ, எந்த கெட்டு கதையை சொல்றீங்களோ, ஒவ்வொரு முஸ்தான் அல்லாஹ் பொறுப்பு, அந்த விடயத்துல அல்லாஹ் அது பார்த்துக் கொள்வான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இப்படியான பல நிலைமைகள், இப்படியான பல நிலைமைகள் உண்டானது. அதிலே மிகவும் கஷ்டமான நிலைமைதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சுற்றி கட்டும் நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹுவுடைய இஸ்குலே சம்பவத்தை அன்பு சகோதரர்களே உலமாக்கள் அணுகி அதை படிங்க, இது அனைத்திலும் எங்களுக்கு பாடம் இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹுவுடைய சுற்றி கட்டும் நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக மௌனமாக இருக்கிறாங்க, சடமாறல்ல, யாருக்கும் டிசிஷன் சொன்னவங்களுக்கு எதிராக எந்த ஒரு டிசிஷன் எடுக்கல, அல்லாஹுடைய கட்டில வரும் வரைக்கும் அமைதியாக இருக்கிறாங்க. அன்பு சகோதரர்களே, அல்லாவின் நல்லதாகவே நாம் அனைவரும் இதை விளங்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மூச்சாகிற நேரத்தில் அல்லாஹ் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நம்முடைய உள்ளம் தயாராக இருக்கும், நம்முடைய உள்ளம் தயாராக இருக்கும். இந்த நாளும் அதுக்காக வேண்டி நாம் நேரம் கொடுக்கணும். சஹஜத்துடைய தொழுகிறே அதில் எங்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில கொடுக்கக்கூடிய நேரம், அல்லாஹுடன் துஆவில் கழிக்க வேண்டிய நேரம். அன்பு சகோதரர்களே, 5 நேரம் தொழுக இருக்குதே, இதை நாம் அல்லாஹுக்கும் எங்களுக்கும் மத்தியில நாம் கொடுக்க வேண்டிய நேரம். அதை நிதானமாக அமைதியாக சரியாக தொழக்கூடியவர்களாக மாற வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் கவனிக்கணும். நம்முடைய இபாதத்தை அல்லாஹோட
அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய நேரங்கள் அது ரமலான் இருக்கட்டும், உங்களுடைய தொழுகையாக இருக்கட்டும், அதே போல மற்ற இபாதத்துகளாக இருக்கட்டும், குரான் திலாவத் ஜிக்ர், இந்த விடயங்களில் கவனம் டைம் கொடுங்க, அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுங்க. காலையில கொஞ்ச நேரம் குரான் ஓதுங்க, காலையில கொஞ்ச நேரம் ஜிக்ர் செய்யுங்க. அல்லாஹ் வேற எதுவும் இல்லை அன்பு சகோதரர்களே, இது எந்த ஒரு இயக்கமோ எந்த ஒரு மூமெண்ட் சொன்ன விடயம் இல்ல, அல்லாஹ் குரான்ல சொன்ன விடயம், நாம் அனைவருக்கும் பொதுவானது, அதை நாம் எடுத்து நடப்போம். இரண்டாவது அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி உங்களுடைய ஆத்மீகத்தை உள்ளத்தை பதப்படுத்தக்கூடிய அந்த ஆன்மீக விடயத்துல ஈடுபடணும் போல, அதே போல எங்கட புத்திய கூர்மப்படுத்தக்கூடிய இனிமுடைய மஜ்லிஸ்கள்ல, அறிவு இனிமுடைய மஜ்லிஸ்கள்ல நாம் உட்காரணும். அன்பு சகோதரர்களே, ரெண்டு விதமான மஜ்லிஸ் இருக்கு. ஒரு மஜ்லிஸ் இருக்குது எங்கட ஈமான கூட்டு, எங்கட ஈமான அதிகப்படுத்தும், அந்த ஈமானுடைய அதிகத்தினால நன்மை செய்யணும், அமல் செய்யணும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணும்னு ஆசை ஆர்வம் உண்டாகும். இன்னொரு மாதிரியான மஜ்லிஸ் இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல நபியங்க ரெண்டையும் செஞ்சாங்க. இன்னொரு மஜ்லிஸ் இருக்குது என்ன, இனிமுடைய மஜ்லிஸ். இந்த விஷயத்தை நான் எவ்வாறு செய்ய வேண்டும், எனக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, சமூகத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, இப்படி நடந்திருக்குது, இதுக்கு அறிவு தேவை, இன்னும் தேவை, எந்த முறையில் இந்த நேரத்தில் நான் நடந்து கொள்றது என்றதை விளங்கிக் கொள்வார். அன்பு சகோதரர்களை அல்லாவின் நல்லடியாக, இந்த ரெண்டும் எங்களை உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும், ரெண்டுமே நடக்கணும். நாம் காணக்கூடிய விடயம் என்னன்னா, ஆத்மீக ரீதியான முயற்சியில் நடந்து கொண்டிருக்குது, அதில் ஈடுபடக்கூடியவங்க இந்த இல்முடைய மஜ்லிஸ் அறிவை படிக்கணும், அதுக்கு குறைபாடு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அதுக்கு மகத்துவம் கொடுக்கறாங்க, இல்ல சொல்றாங்க இது மாத்திரம் செஞ்சா போதும். அதனால அவங்களோட பிராக்டிக்கல் லைஃப்ல எத்தனையோ பிரச்சனை, அவங்களை கண்டு மிச்சம் பேர் தீன விட்டும் இஸ்லாத்தை விட்டும் தூரமாக போறாங்க. ஏன், அவங்க நபியாங்க கட்டு தந்த அன்னி முகமுல் கிதாபு ஹிக்மா, குர்ஆனுடைய இல்மையும் அந்த ஹிக்மத்துடைய இல்மையும் புறக்கணித்துக் கொண்டு அந்த ஆத்மீக உள்ளத்துல வரக்கூடிய அந்த ஜோஷ், உள்ளத்துல வரக்கூடிய அந்த ஆசை தேக்கத்துல அமல் செஞ்சு கொண்டு போறாங்க. என்னுடைய உரியத்துல ஈடுபட்டு கொண்டு போற நேரத்தில் சமூகத்தில் இம்பேலன்ஸ் சிச்சுவேஷன். ஆனா இன்னொரு பகுதியில யாரு இந்த எய்முக்கு அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ, அவங்க இந்த ஆத்மீக ரீதியான முயற்சிக்கு கவனம் செலுத்துறாங்க. இல்ல சொன்னாங்க, இல்ல இவங்க நேரத்தை வீணாக்குறாங்க, அதல்ல, இது மாத்திரம் செஞ்சா நல்லம், புத்தி தேவை, அறிவு தேவை, இதுக்கு நாங்க முன்னேற்றம் கொடுக்கணும். அன்பு சகோதரர்களே, எல்லாரும் நல்லதாகவே சொல்லுவாங்க, இதை ரெண்டையும் செய்யணும், ரெண்டையும் செய்யுங்க. மூணு பொறுப்புகளை விட்டுட்டு போனாங்க. இந்த மூணையும் நாம் செய்யாத வரையில நபியுடைய உம்மத்தினராக, அதே போல அல்லாஹ் நபி விரும்பக்கூடிய உம்மத்தினர் ஒன்று, தாவத் மக்களை அல்லாஹின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறது. இரண்டாவது இந்த ஆத்மீக ரீதியா ஆன்மீக ரீதியான முயற்சி. மூணாவது இல்முடைய இந்த முயற்சிக்காகவே அன்பு சகோதரர்களை அல்லாவின் நல்லதாகவே, இந்த முயற்சியில் நாம் ஈடுபட்ட நேரத்தில் இஸ்லாத்தை முன்னேற்றதற்காகவே, தாவத்துடைய விடயத்தில் முன்னேற்றதற்காகவே, இந்த விடயத்தில் நாம் ஈடுபட்ட நேரத்தில் எங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வாரது, இது இயற்க, கருத்து வேறுபாடு வாரது இயற்க. ஒவ்வொரு சிலர் இருக்கிறாங்க, இல்முக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சிலர் ஆத்மீக முன்னேற்றத்துக்காக முக்கியத்துவம் கொடுப்பார்கள், சிலர் தியாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அன்பு சகோதரர்களே, அந்த அனைவரும் செய்யறது சரி, அனைவரும் செய்யறதும் தீனுடைய உழைப்பு, அதை மறந்துடாங்க, அதை மறந்துடாங்க. ஒவ்வொருத்தரும் செய்யறது தீனுடைய உழைப்பு, சமூகத்துடைய இல்முடைய முன்னேற்றமும் தீனுடைய முன்னேற்றம் தான், சமூகத்துடைய ஆன்மீக ரீதியான முன்னேற்றமும் தீனுடைய முன்னேற்றம் தான், சமூகம் தாவத்தில் ஈடுபட்டதும் ஜீனுடைய முன்னேற்றம் தான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா என்ன கவலைக்குரிய விடயம் என்றா, என்ன கவலை என்றா, இதுல ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய நாங்க ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவங்க இலும்புல அறிவுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி ஈடுபடுறவங்களை குறை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இலும்புல ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவங்க யாரு தாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களை குறை பேசிக் கொண்டிருக்கிறோம். சதுக்கியால உள்ளத்துடைய பரிசுத்தத்துக்காக வேண்டி விக்கிரல, அதே போல தனிமையில ஐடி காப்ல அந்த விக்கருடைய மஜ்லிஸ்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவங்க இவங்க மற்ற ரெண்டு பேரையும் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த முறையில் நாம் நடந்து கொண்டோம் என்றால் உங்களுடைய சமூகம் முன்னேறும். எந்த அளவுக்கு ஒரு காபிர் ஒரு மாசில் இறை வணக்கம் இல்ல, அல்லாஹ் இல்லாம அல்லாஹ்வை முஷ்ரிக் செஞ்சு கொண்டிருக்கான், வேறொரு இறைவனா அல்லாஹ்வா ஏற்றுக்கொண்டு வணங்கிக் கொண்டிருக்கக்கூடியவங்களே ஏஜவானம் என்று
அவங்கள ஏச்ச வானமில் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வலா துசுப்புல் லதீன யதுஊன மின் துனில்லாஹ் ஃபயசுப்புல்லாஹ அதுவன் பிகைரி இல்ம். அல்லாஹ் அல்லாதவர்கள அழைக்கக்கூடியவங்க நீங்க யாரை ஏசாமீங்க? அவங்க அறிவில்லாம இல்ம் இல்லாம அல்லாவை ஏசுவாங்க. அன்பு சகோதரர்களே, அவர்களே ஏற்ற முடியாது, அவர்களே திட்ட முடியாது, அவர்களே கிரிட்டிசைஸ் பண்ண முடியாதுண்டா? அன்பு சகோதரர்களே, எங்கட சகோதரர்கள், ஈமானிய சகோதரர்கள் வேறொரு துறையில முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, வேறொரு தீனுடைய ஒரு முன்னேற்றத்துக்காக வேண்டி முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்கள விடயத்துல அன்பான சகோதரர்களே, அவங்கள திட்டுறது, அவங்கள கீழாக மதிக்கிறது, அவங்கள தரம் குறைவாக பேசுறது, இது பெரிய ஒரு குறிப்பாவும். உங்களோட பாவங்களுக்கெல்லாம் கெடுதிக்கெல்லாம் போதுமானது ஒரு முஸ்லிம தாழ்வாக என்றது. அன்பு சகோதரர்களே, எங்களுக்கு போட்டி வரணும் நல்ல விடயங்கள்ல, தீனுடைய விடயங்கள்ல போட்டி வரணும். ஆனா பொறாமை வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது, போட்டி வரணும், பொறாமை வரக்கூடாது. எங்களுக்கு மத்தியில தாழ்வு ஏற்று தாழ்வு சிக்கல் வரக்கூடாது. போட்டிடுவோம். அமர் ரலியல்லாஹுவர்களும் உபக்க சித்திக் ரலியல்லாஹுவர்களும் அமனுடைய விடயத்துல நன்மையுடைய விடயத்துல போட்டிட்டு கொண்டே இருப்பாங்க. அவர் சேரத்தை இவர் செய்ய பார்ப்பாரு, இவர் சேரத்தை போல அவரை விட இவர் முந்த பார்ப்பாரு. அன்பு சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியாக்களே, உமரை பத்தி உபக்க சித்திக் ரலியல்லாஹு கேட்ட நேரத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மௌத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க, சக்ராத்துடைய நிலைமையில இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு இந்த இஸ்லாத்துடைய ஈமானுடைய இஸ்லாத்துடைய மிக முக்கியமான தூணாக ரெண்டு கண்கள், இஸ்லாத்துடைய ரெண்டு கண்கள் எங்களுக்கு வர்ணிக்கலும் இல்லாம் ஒன்று அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹுங்க, இன்னொன்று உமர் ரலியல்லாஹு. அவங்களுக்கு மத்தியில் இருந்த கோஆபரேஷன், அவங்களுக்கு மத்தியில் இருந்த ஒத்துழைப்பு, ரெண்டு பேரும் தாவத்துடைய முறை, ஆனா ரெண்டு பேருடைய ஸ்ட்ராட்டஜியும் வித்தியாசம். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சக்ராத்துடைய நிலைமையில இருக்கிறாங்க, கேட்கிறாங்க, யார நீங்க உங்களுக்கு பின்னால ஹலீஃபாக போட போறீங்க? பலர் பல கருத்தை சொல்றாங்க, பலர் பல கருத்தை சொல்றாங்க. அபக்க சித்திக்கிறது வந்து கேட்கிறாங்க, உங்களோட கருத்தை சொன்னாங்க. உமர் சொன்னாங்க, உமரா உங்களுக்கும் உமருக்கும் எப்பயும் பிரச்சனை, எப்பயும் அவுபக்க சித்திக்கிறது இல்லாம ஒரு தீர்ப்பு எடுக்கிற நேரத்துல அதுக்கு குறுக்கிடுறவர் உமர் ரலி எல்லாம், எப்பயும் அதுக்கு மாறாக பேசுறவர் உமர் ரலி எல்லாம். உமரா அவருடைய கடுமையானவரே, உங்களை எப்பயும் குறுக்கிடுறவரே. அவர் சொன்னாரு, உமர் இருக்கிறாரே, அல்லாவை அதிகமாக பயப்படக்கூடிய உமர் அல்லாவை அதிகமாக பயப்படக்கூடிய, ஏன் உமர் என்னோட அப்படி நடந்து கொள்றாருண்டா? என்ன விரைவீனமாக அவர் பார்க்கிறாரு, அதனால அவர் எனக்கு என் மீது ஆதிக்கம் செலுத்த பார்க்கிறாரு. ஆனா அவர் அந்த இடத்துல வந்தா அவரை விட சிறந்தவர் யாருமே. அன்பு சகோதரர்களே, இது யாரு சொல்றது? உபக்க சித்திக்கிறது எல்லாம் சொன்ன வார்த்தை. அன்பு சகோதரர்களே, உமர் ரலி அல்லாஹு அன்ஹு, இதுதான் இந்த இஸ்லாத்துடைய முன்னேற்றம். அவங்களுக்கு மத்தியில் ஒரு கோஆபரேஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு இருந்து சண்டை பிடிச்சாங்க, கருத்துக்களை மாறி கொண்டாங்க, ஆனா உள்ளம் ஒன்றுபட்டிருந்து, உள்ளத்துல அன்பு இருந்தது, உள்ளத்துல பாசம் இருந்தது. உமர் ரலி அல்லாஹு அன்ஹு கேட்ட நேரத்துல உமர் ரலி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இப்பயும் அவருடைய குத்துபாவை அல்லாவை புகழ்வாங்க, நபியின் மீது செலவா சொல்லுவாங்க, அதுக்கு பின்னால அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு துவா செஞ்சுதான் குதுபாவை ஆரம்பிப்பாங்க. ரஹிமல்லாஹு அபா பக்ர், அவருடைய எல்லா குதுபாலையும் அல்லாஹ்வை புகழ்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது செலவா சொல்லி அதுக்கு பின்னால ரஹிமல்லாஹு அபா பக்ர், அல்லாஹ் அபுபக்கருக்கு ரஹ்மத் செய்வானாக என்று சொல்லி அந்த ரஹ்மத்துடைய துவாவை கேட்டுதான் அவங்க பயிற்சி ஆரம்பிச்சு. அன்பு சகோதரர்களே, எல்லாரும் நல்லடியார்கள், அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவர்கள் எடுத்திருக்கிறாங்க, கலாபத்தை எடுத்திருக்கிறாங்க. அபு சுஃபியான் குறைச்சில ஒரு சிறந்த ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க, அல்வரி எல்லாம் பேசி பேசுறாங்க, சொல்றாங்க, நீங்க தானே அப்பா இந்த கலாபத்துக்கு மிகவும் தகுதியானவர், நீங்க ஹாஷிமி கிளையை சேர்ந்தவங்க, அதே போல ரசூல்லாஹுடைய மருமகன், மகளை முடிச்சிருக்கிறீங்க, உங்களோட ஹாஷிமி ரத்தம் தானே இருக்குது, நீங்க தானே எல்லா முறையிலையும் நீங்க தானே சிறந்தவர். அன்பு சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியாகவே அல்வரி எல்லாம் கோவப்பட்டாங்க, சொன்னாங்க, நீங்க என்னைய விட அபுபக்கர் ரலியல்லாஹு விட என்னைய முன்னுக்கு போட பாக்குறீங்களா? அவர் செஞ்ச தியாகம், அவர் நபியுடைய சாஹிபுல் ஹார், நபியோட எப்படி இருந்தாங்க, ஹிஜ்ரத்துல இருந்தாங்க, எல்லா நேரத்திலும் யாரும் உதவி செய்யாத நேரத்துல, நான் ஒரு சிறுவனாக இருக்கிற நேரத்துல எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, அந்த நேரத்தில் அபுபக்கர் ரலியல்லாஹு செஞ்ச அனைத்து தியாகத்தையும் மறந்து இணைய குடும்பத்தை மையமாக வைத்து எனக்கு முன்னுக்கு வர சொல்றீங்களா? உங்களிடத்துல ஜாகிலியாவுடைய குணம் இன்னும் போகல என்று சொல்லி அல்லாஹ்
அன்பிச்ச போதர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, ஆனால் எங்களோட உம்மத்தில் நடந்திருக்கக்கூடிய மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னென்றா, ஒரு கூட்டத்தினர் ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவரோட பேசுற நேரத்துல அவரை நாங்க இழிவாக பேசுறது, அவரை இட்டு கட்டுறது, அன்பு சகோதரர்களே, இது இந்த உம்மத்துடைய சோதனை, ஒரு உம்மத்திற்கக்கூடிய நோய். எங்களுக்கு மத்தியில அன்பையும் இந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உணர்ந்து வராத வரையில எங்களுடைய தாவத்துடைய முயற்சிகள், எங்களுடைய தீனுடைய முயற்சிகள் வெற்றி பெறாது, உம்மத் ஒன்று சேராது. நாங்க எப்ப ஒருவருக்கொருவர் ஏற்றிக் கொள்வோமோ, அல்லாஹுடைய பார்வையிலிருந்து நாங்க தூரமாகிடுவோம், அல்லாஹுடைய பார்வையிலிருந்து தூரமாகிடுவோம். சகோதரர்களே, அல்லாவின் நல்லதாக ஏன் இதுக்குரிய காரணம் என்ன? நாங்க எல்லாம் இதனுடைய உழைப்புகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், உள்ளம் சீராகல்ல, உள்ளத்துல அந்த ஈமான் முஃமின்களுடைய அன்பு உள்ளத்தில் இல்ல, முஸ்லீம்களுடைய அன்பு உள்ளத்தில் இல்ல. உள்ளம் அலோனும் இன்னொரு முஸ்லீமுக்கு கஷ்டம் வார நேரத்துல இந்த உள்ளத்தால கண்ணீர் வழியணும், இன்னொரு முஸ்லீம் வருத்தத்தில் இருக்கிற நேரத்துல உள்ளம் அன்பு சகோதரர்களே அந்த வருத்தத்தை உணரணும். அது வரைக்கும் நாம் யாருமே சிறந்தவர்களாக மாட்டோம். அன்பு சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, காலம் வந்திருக்குது எங்களுடைய இயற்கை ரீதியான வேறுபாடுகள் எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் வைத்து நாம் அனைவரும் முஸ்லீம்களின் அடிப்படையில் ஒன்றுபட்டு ஆத்மீக ரீதியான என்னோட உள்ளத்தை மதப்படுத்துவதற்காகவே முயற்சி செய்ய வேண்டிய காலம் வந்திருக்குது. இந்த எல்லா இயக்கங்களும் 100 வருஷத்துக்கு மேல பழசு இல்லை. எல்லாத்திலையும் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூமெண்ட்களும் எல்லா இயக்கங்களும் எவ்வளவுதான் கூடி குறைச்சி பார்த்தா 100 வருஷம்தான். ஆனா இஸ்லாத்துக்கு எவ்வளவு வயசு? 1400 வருடங்களுக்கு மேல இஸ்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. 1300 வருடங்களாக இந்த இயக்கங்களுடைய எந்த ஒரு உதவி இல்லாம இஸ்லாம் ஹயாத்தானது, உலகத்தில் இஸ்லாம் பரவியது, தீனுடைய இல்முகள் பாதுகாக்கப்பட்டது, அந்த இல்முகள் மதராசாக்கள் உருவாக்கப்பட்டது. அன்பு சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு காலத்திலையும் அணுகுமுறைகள் மாறும், இஸ்லாம் மாறாது. அணுகுமுறைகள் மாறும், இஸ்லாம் மாறாது. எங்களுடைய உள்ளத்துடைய முயற்சி மாறாது. அந்த ஆத்மீக முயற்சியில் நாம் ஒவ்வொருத்தரும் ஈடுபட வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, தாழ்மையாக நான் வேண்டுக் கொள்கிறேன், மக்களிடத்திலையும் வேண்டுக் கொள்கிறேன், நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரிடத்திலையும், மூத்த மக்களிடத்தில் நாம் வேண்டுக் கொள்வதும், வளரக்கூடிய வாலிபுல மக்களிடம் வேண்டுக் கொள்வது, நாம் அனைவரும் ஒரு உம்மத், ஒரு ரசூலுடைய உம்மத். அதனால் எங்களுக்கு மத்தியில் எங்களோட வேறுபாடுகள் எங்களுக்கு மத்தியில வைராக்கியங்களாக மாறக்கூடாது. எங்களோட வேறுபாடுகள் எங்களோட கருத்து மாறுகள் எங்களுக்கு மத்தியில ஒருவருக்கு ஒருவரை குறை சொல்லக்கூடியவர்களாக மாறக்கூடாது. அன்பு சகோதரர்களே, அதுக்கு நாம் இந்த ஆத்மீக ரீதியான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த வரக்கூடிய இந்த ரமலானில், இந்த வரக்கூடிய ரமலானில் இந்த உள்ளத்தை பதப்படுத்தி சிறந்த ஒரு மனிதனாக, சிறந்த ஒரு முஸ்லீமாக, முழு உம்மத்துக்கும் முழு சமூகத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக, ஒற்றுமையாக, பண்பாடு உள்ள ஒரு சமூகத்தை கெட்டெழுப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்ய வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய நாளைக்கு காலையில் 10 மணி அளவில் எங்களுடைய தலைவர் ஹஜரத் முஃப்தி ரிஜ்வி அவர்கள் வாரார்கள் எங்களுடைய ஊருக்கு. அது கந்தரையில, கந்தர பள்ளியில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ப்ரோக்ராம். இருக்க கேளுமானவர்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ளுங்கள். அதன் மூலமாக அந்த மஜ்லிஸில் உட்கார்ந்து அதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் பிரயோஜனம் பெறுங்க. வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும், நம்முடைய அமீருக்கு, தலைவருக்கு இதாஸ் செய்து அடிப்பணிஞ்சு ஒரு ஒற்றுமையான சமூகமாக வாழ அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றெடுத்து சசன் தாய் தந்தைக்குடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எல்லா வந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எல்லா சிரியாவில் கஷ்டப்படக்கூடிய முஸ்லீம்களை நீ பாதுகாப்பாயாக, எல்லா பர்மாவில் கஷ்டப்படக்கூடிய முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக, எல்லா எங்களுடைய நாட்டுடைய நிலைமையை சீராக்குவாயாக, எங்களுக்கு எதிராக திட்டமிடக்கூடிய அனைத்து திட்டங்களை நீ தவிடுபுரியாக்குவாயாக, எல்லா முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை உண்டாக்குவாயாக, அல்ல எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை உண்டாக்குவாயாக, ஒரு புரிந்துணர்வு உண்டாக்குவாயாக, நம் அனைவருடைய பாவத்தை மன்னித்தியாலா, எங்களை பொருந்திக் கொண்ட நிலைமையில் அல்லா எங்கள் ரூஹை நீ வாங்குவாயாக, இறுதி முடிவை நல்ல முடிவாக்கி வைப்பாயாக, இறுதி முடிவை நல்ல முடிவாக்கி வைப்பாய்.